India Australia modum நான்காவது டெஸ்ட் பிரிஸ்பேனின் காபா மைதானத்தில் ஜனவரி 15ஆம் தேதி துவங்குகிறது. இதற்கான இந்திய அணியில் முதுகுவலி காரணமாக அஸ்வின் இடம் பெறுவது சந்தேகமாக உள்ளது. இதனால் முகமது சிராஜ், நவ்தீப் சைனி, ஷர்துல் தாகூருடன் நான்காவது வேகப்பந்து வீச்சாளராக தமிழகத்தின் நடராஜன் அறிமுக வாய்ப்பு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் தொடருக்கு தயாராகும் வகையில் பெண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் தொடர் அபுதாபியில் நடந்தது. ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் பெலாரஸின் சபலென்கா ரஷ்யாவின் வெரோனிகாவை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வென்று சாம்பியன் கோப்பையை கைப்பற்றினார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் ஆங்கில புத்தாண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் தொடரான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் வரும் பிப்ரவரி 8 நடக்கிறது. துபாயில் நடக்கும் இதற்கான தகுதிச் சுற்று போட்டி பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா செர்பியாவின் டேனிலோவிச்சிடம் 2-6, 6-3, 1-6 என போராடி தோல்வியடைந்தார். பாங்காக்கில் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சக வீரர் சௌரப் வர்மாவை 21-12, 21-11 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினாா்.